सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवि नारायणि नमोऽस्तु ते। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. ராசி பலன் நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக ஒவ்வொரு அனுதினமும் விசேஷமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய மடம், அந்த மடத்தில் இந்த சிஷியர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு தியானம் இருக்கணும், யாரும் பேசப்படாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குரு பார்க்குற எவ்வளோ எவ்வளோ தான் இவங்க வைராக்கியமாக இருப்பான்னு பார்ப்போமே. எல்லா சிஷியரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கா. நடுவில் வந்து அந்த தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த தீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் குறையுது. அதில் ஒரு சிஷியர் என்ன குறையுது அப்படின்னு டக்குன்னு சொல்கிறார். விளக்கு அணைஞ்சிட போகுது அப்படின்னு இன்னொருத்தர் பேசுகிறார். கடைசியில் இன்னொருத்தர் சொல்கிறார், யாராவது போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்களேப்பா. கடைசியில் இன்னொருத்தர் சொல்கிறார், சரி நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டான்னு எழுந்திரிச்சுப்பாரு. கடைசியில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருந்திருக்கார். அவர் மட்டும் சொன்னார், நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்க, நான் மட்டும்தான் பேசவே இல்லைன்னு சத்தமாக சொல்ல ஆரம்பித்தார். இந்த மாதிரி நம்மளை அறியாத சில செயல்பாடுகள், இனிமேல் இவாட்ட பேசவே கூடாது. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப வைராக்கியமாக இருப்போம். கடைசியில் டக்குன்னு பேசிடுவோம், நான் வேண்டதெல்லாம் கொடுத்தாரு, ஆனால் வேண்டான்னு நினச்ச விஷயத்தை கொடுத்து விட்டாரே அப்படின்னு கூட சில பேர் இருப்பார். ஆனாலும் ஏதோ ஒரு அன்பு இறைவன்கிட்ட நம்ம திருப்பி திருப்பியும் தொடர்ந்து போயிட்டு இருப்போம். பக்திங்கிறது வெறுமனே ஒரு பூஜை புனஸ்காரம் கிடையாது. நம்ம எப்படி வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறோமோ அதே போன்ற அன்பு இறைவன் மேலையும் வைக்கிறோங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அதைத்தான் உங்ககிட்டையும் சொல்லி, அன்பு, அந்த அன்புக்கு இறைவன் எல்லா விஷயத்திலையும் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 14/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. காலை 7:29 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய திதி த்விதியை. காலை 10:13 வரை, பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் நல்ல நேரம். காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷம், ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப சிறப்பு விசேஷம். அதே மாதிரி மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சுவாமிக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு உரிய அற்புதமான நாள். மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போறோம். மேஷராசி என்பது ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எல்லாரும் பாராட்டக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். 4 பேர் மகிழ்விக்கிறதுக்காக நிறைய விஷயத்தை உங்களால் முடிஞ்சதை எடுத்து செய்வோம். அத்தனை பேரும் உங்கள் பேரில் ஒரு பெரிய மதிப்பெண் வச்சிருப்போம். அதே சமயத்தில் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள், வேலை வாய்ப்புகளை பாராட்டுதல்கள் உண்டு. சில நேரங்கள் அப்பப்போ நீங்களே மன சங்கடமாவே கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். கணவன் மனைவிக்குள்ள யதார்த்த சில பிரச்சனைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. விடாமுயற்சி வெற்றியது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை மற்றவாழ்கிட்ட கவனிக்க சொல்லி உடறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேருக்கு பணிவோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்துப்போம். ரொம்ப அழகா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம். நீங்க எடுத்த காரியங்கள் தடைகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா சில நேரம் விடாமுயற்சியோட பார்ப்பேன். அப்படியும் நடக்கல, இன்னொரு முயற்சி. அப்படியும் நடக்கலைன்னா அதை விட்டுவிட்டு வேற செயல்பாடுகள் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஆகாத ஸ்லாக்கியப்படாத சில விஷயங்களை செய்யறத தவிர்த்துக்கிறது நல்லது. சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு அமோக பலன்கள், வெற்றிகள் கூடி. இந்த காலகட்டத்திலேயே வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது போன்ற நல்ல காரியங்கள் உங்களுக்கு தடங்கள் இருந்தாலும் விடாமுயற்சியில் லாபங்கள் உண்டு. அனுகூல்யங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான
ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஓம் சக்தி வழிபாடு, பராசக்தி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப பாசத்தோட பரிவினையோடு ரொம்ப உங்க மேல அன்பு வச்சிருக்கிறவால சந்திக்கக்கூடிய அற்புதமானது திருமண காரியங்கள் கைகூடும். புதிய பொருட்கள் வாங்குவேல், வீடு வாங்குவேல், இடம் வாங்குவேல் போன்ற சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமானது. சில நேரம் யாராவது மூணாவது மனுஷா வருவா, நீங்க சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறத பாப்பா, அடுத்த கணமே பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் ஒரு பக்கம் வரவுகள் இருக்கு, இன்னொரு பக்கம் செலவுகள் அதிகமா இருக்கும். நேர காலத்துல, அதாவது சரியான நேரத்தை குறித்து கொண்டு, பிளைட் டைம் என்ன, ட்ரெயின் டைம் என்ன, பஸ் டைம் என்ன, யார்ட்டையா டிக்கெட் நீங்க போட சொன்னாலும் இன்றைய தினத்துல எனக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு பார்த்து ரெடியா அதை எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய்க்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். அவசரப்பட்டு சில நேரம் அதை விட்டுட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா செலவுகள் அங்கே ஜாஸ்தியாகும். ரொம்ப நாள் மருத்துவ சிகிச்சையில் இருந்துட்டு இருக்கிறோம், ஆரோக்கியம் மேன்மைப்படும். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். வெளிநாடு வேலை எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊது. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு, நல்ல பேர் கிடைக்கும், சகோதர சகோதரிகள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. சில நேரம் வாகனத்துல வேகமா போறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்க மத்தியானத்துக்கு மேல ஒரு சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளா இருக்கும். வீடு வாடகைக்கு விட்டுருக்குவா, அதே சமயத்துல லேண்ட்லார்டா இருந்துருக்கிறவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும். திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவா, பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும். ஒரு புதிய வியாபாரத்தை பத்தி மனசுல சிந்திச்சுட்டு இருப்பது அனுகூல்யம் உங்களுக்கு உண்டு. கூட்டு தொழில் வெற்றியை தரும் சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் கன்னிராசி நேயர்கள் நன்மை வியக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக வியாபார விஷயங்கள், சில முக்கியமான நபர்களை சந்திப்பு, ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. படிப்பில் நல்ல முன்னேற்றம், வெளிநாடு போய் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து, திடீர் பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். விடாமுயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இன்னைக்கு அமோகமான பலன்கள் திருமண காரியங்கள், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமான. பெற்றவாளுக்கு தெரியாத எந்த காரியத்தையும் பண்ணிடாது. கன்னிராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ காளி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே பெருமை பேக்கக்கூடிய நல்ல, ரொம்ப மனசு கஷ்டம் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்ப மன சமாதானமாயிடும். முடிவே தெரியாதது பாருங்க, அதுல முடிவு தெரிஞ்சிடும். எது என்ன, எது நல்லது, எது கெட்டது அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. துளாராசிக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் அனுகூல்யத்தை கொடுக்கும். ஒரு கம்பெனியில சிஇஓவா, டைரக்டரா, ஜெனரல் மேனேஜரா இருக்கிறவாளுக்கு ரொம்ப அனுகூல்யமான பலன்களும், இத்தனை நாள் இல்லாத பெரிய பவர் இனிமே கிடைக்கும். வீட்டில இருந்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் தீரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி துர்கை வழிபா, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிராசி என்பர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரம் இந்த இடத்துல பணம் வராதுன்னு நினைச்சா வந்துடும். இந்த சைடு நன்னா பேசும்போது சில பேர் உங்க மேல அன்பா இருந்துருக்குறவா கோச்சுப்பா, அது எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன், இவாட்ட பேசும்போது இவா கோச்சுப்பா, ரெண்டு பேர்ட்டையும் பேலன்ஸ் பண்ணு, அம்மாவையும் பார்த்துக்கணும், ஆத்துக்கார வீட்டையும் பார்த்துக்கணும், சொந்தக்காரையும் கவனிச்சுக்கணும்,
இப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய நல்ல நாள் இன்றைது. குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்துக்கணும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் ஜாஸ்தி, நல்ல முன்னேற்றம். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, பெற்று தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஆனா மூல நட்சத்திரத்தில் இருக்கிறோம், இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பூராட நட்சத்திரத்திற்கு திருமண காரியங்கள் கைகூணும். உத்திராட நட்சத்திரத்துக்கு அரசாங்க ரீதியான வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். ரொம்ப நாளா உதவி எதிர்பார்த்தவாளுக்கு நீ சட்டுன்னு உதவி நடக்கும். ஹோம் லோன், பர்சனல் லோன்லாம் தடங்கள் இருந்தவாளுக்கு தடங்கள் போய் நன்மைகள் வந்துடும். இடம் வாங்கி வீடு கட்டுறது அல்லது வீடை வாங்கிறது, இந்த மாதிரி யோசனைகள்லாம் இன்னைக்கு அனுகூல்யமா இருக்கும். உங்களுக்கு சில பொருட்கள் விற்க முடியாத இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு விற்கும், ஆனால் கொஞ்சம் கம்மி விலைக்கு விற்கும். தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நீங்க சிந்தனை செய்த அத்தனை காரியம் உங்களுக்கு நல்ல வெற்றி, சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப சாதுரியமா, ரொம்ப அழகா உங்களுடைய பேச்சின் மூலமா பல பேர்த்தை கவரக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. வேலை வாய்ப்புல அமோகமான பலன்கள். மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, ஃபினான்ஸ் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குது. சில நேரம் உடல் உபாதைகள் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு வயசானவா கூட மாட இருந்து கவனிச்சு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, பல நேரங்கள்ல சாந்தமா இருந்து பல காரியத்தை செய்யணும். ஜெயித்துருவோம், ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சிருவோங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ரொம்ப உறுதுணையா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் என்பது தெரியும். சில நேரம் பின் முதுகுவலி, மூட்டு சம்பந்தமானவை, சரி இப்படியே போயிடும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதுக்குண்டான எக்ஸசைஸ், யோகா எல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. கும்பராசி என்பர்களுக்கு உழைப்பு தான் உங்களுக்கு பிரதானம். காசை வச்சு உயர்றதை விட உழைப்பை வைத்து உயர்வில் பேச்சை வைத்து உயர்வு உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கு. கார்பெட்டிங் சம்பந்தமா, மர சம்பந்தமா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமா, ரிசர்ச் சம்பந்தமா, ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க வாளுக்கு அவளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதை திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அமைதி காப்பு. அமைதியை விட ஒரு பெரிய தியானம் உலகத்துல எதுவுமே கிடையாது. எப்பவுமே பேசுறதை விட லிசன் பண்றதுக்கு பவர் அதிகம், எனர்ஜி அதிகமாக சேவ் ஆகும். பேசுறவா நாலு விஷயத்தை சொல்லிடுவான், கேட்குறவா அதை வச்சு 40 விஷயத்தை யோசிப்பான். அப்பேற்பட்ட சக்தி இன்னைக்கு நிறையா இருக்கும். அமைதியாக இருப்பேன், தியானம் பண்ணுவேன், பல கோயில்களுக்கு போவேன், யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சில நேரங்கள் சிரிப்பேல், சில நேரங்களில் பொறுமை காப்பேல், சில நேரங்களில் லாபத்தை நினச்சி சந்தோஷப்படுவேல், சில நேரங்கள் வியாபாரத்தை நினச்சி வருத்தப்படுவேல், குடும்பத்தில் கொஞ்ச நேரம் ஒற்றுமையாக இருப்பேன், கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு எல்லாம் கலந்த கலவையாக உங்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு நிறையா இருக்கும். வியாபாரத்தில் வெற்றியும் அனுகூல்யமும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அதிர்ஷ்ட எண், தெய்வ வழிபாடு போன்ற அனைத்து விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம். வீட்டில் வந்து தெய்வ சாநித்தியம் ஓங்கிறதுக்கும், வீட்டில் வந்து கெட்ட எனர்ஜிகள் வீட்டில் இருந்து போகிறதுக்கும், சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நோய் நொடியாகவே இருந்துருப்பா இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கிறதுக்கும். இந்தமாதிரி இந்த வீடு தான் சார் சரியில்லைன்னு நினைக்கிறேன், என் ராசிக்கு சூட் ஆகலையே, நான் வாடகைக்கு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவா, என்னால் ஹோமம் எல்லாம் பண்ண முடியாது சார், எனக்கு வருமானம்லாம் அவ்வளோ இல்லை, எனக்கு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில 100 பேர் வேலை செய்யறா, ஆனா பண வரவுகள்ல எனக்கு என்னமோ மனசு திருப்தி இல்லை சார், இதே
30 பேர்த்த வச்சு வேலை செய்யற கம்பெனி, அவன் இன்னும் நல்ல சௌகரியமா இருக்கு. இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு பாசிட்டிவ் வரணும் சார், நல்ல ஆர்டர்கள் கிடைக்கணும், நல்ல நெகட்டிவ் எல்லாம் போகணும். எனக்கு அந்த ஆர்டர்லாம் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து நான் ஹோமம் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவேன். எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆனதுக்கு முதல் இனிஷியேஷன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இதுதான் இன்னைக்கு ஆன்மீகத்தை கூட நம்ம பார்க்க போறோம். வீட்டில் பாசிட்டிவா இருக்கிறதுக்கும், வீட்டில் தெய்வ சாநித்தியம் ஏற்படுறதுக்கு, தொழில் கூடங்களில் தெய்வ சாநித்தியம் ஏற்படுறதுக்கு, கெட்டதெல்லாம் போய் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு, நீங்கள் சாம்பிராணி கடை காமிக்கக்கூடிய தூபக்கால் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த தூபக்காலை வச்சுக்கோங்க. லேசாக பசு சாணம், அதாவது எருவாட்டி, அதை அழகாக கொஞ்சமாக பிச்சு கீழே கற்பூரத்தை போட்டு அழகாக எரிச்சு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை அணைச்சி மேலே துளசி பொடின்னு சொல்லுவோம், துளசி பொடியை போட்டு எல்லா இடங்கள்லையும் காண்பிப்பேன். இந்த எருவாட்டிக்கு அவ்வளோ சக்தி உண்டு, அந்த இடத்த அப்படியே பியூரிஃபை பண்ணும். அதுலேயும் துளசி பொடிக்கு இன்னும் மகத்துவம் அதிகம். இப்படி நான் சொன்னதை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, இதே சார்ந்து எத்தனை விஷயம் மற்றவா சொல்ல போகிறான்னு பாருங்க. ஏன்னா பயன்படுத்தியும் அவங்க சொல்லுவா, தப்பே கிடையாது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்றதுல என்ன தப்பு, தப்பு இல்லை, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இது ஆன்மீக தகவல், தாந்திரீக பிராயஸ்தம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகர். நன்றி.